பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையில் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு சேர்ந்து தியானிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ரெண்டு நாள் ஆகமத்தின் புஸ்தகம் 5 அதிகாரத்தின் 13-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தமக்கென்று ஒரு ஆலயத்தை உண்டாக்க வேண்டும் என்று விரும்பி தாவீது அதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் தேவன் அவனை பார்த்து சொன்னார், நீ ரொம்ப ரத்தம் சிந்தினாய், நீ ஆலயத்தை கட்டக்கூடாது, உன் மகன்தான் அதை எனக்கு கட்டுவான் என்று சொன்னார். அதே போலவே சாலமோன் தேவனுக்கு மிக அழகான ஒரு ஆலயத்தை கட்டினான். கட்டி முடித்து அந்த ஆலயத்தினுடைய பிரதிஷ்டைக்கு முந்தின நாளில் அல்லாவிட்டால் ஆலய பிரதிஷ்டையின் சந்தர்ப்பத்தில் ஒரு அருமையான வேத பகுதி நான் இங்கே வாசிக்கிறேன். 2 அதிகாரம் 12-13 வசனம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டதை குறித்த மகிழ்ச்சி, தங்களுக்கு ஆராதனை ஸ்தலம் உண்டு என்பதை குறித்த மகிழ்ச்சினாலே அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். பாடகர்கள் பூரிகைகளை தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி அவர்கள் துதிக்கும் போது என்ன சொன்னார்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. அப்ப நாம் துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு தந்த ஆலயத்தை நிமித்தமாய் மகிழ்ச்சி கொள்ளும் பொழுது நமக்கு உண்டான சந்தோஷத்தினாலே என்ன செய்கிறோம், நாம் ஒரு வார்த்தையை அறிக்கை எடுக்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும் பொழுது இட் இஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் that we have experienced that God is good all the time. அதை உணர்ந்து அறியும் போது அடுத்ததாக நமக்குள்ள ஏற்படுகிற ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்று கேட்டால், அவர் கிருபை என்றும் உள்ளது, இனிமேலும் அவர் கிருபை நமக்கு இருக்கும். இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்கள் துதிக்கும் போது தேவ மகிமை இறங்கினது. ஆலயத்தில் நம்ம வந்து ஆராதிக்கவில்லை, வேத வசனம் சொல்லு நீங்களே அந்த ஆலயம். அப்போ உங்கள் மேலே தேவனுடைய மகிமை வந்து இறங்கணும். அதை செய்ய வேண்டுமானால் என்ன நடக்கணும், நீங்கள் கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுதென்று அறிக்கையிடணும். அதை செய்தால் மகிமையால் நிரப்பப்படுவீர்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் துதிக்கிறவர்களாய், ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்கிறதை மறக்காமல் உம்மிடத்தில் சொல்லி எங்களை தைரியப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். அப்படியானால் நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மகிமையால் மூடப்படுவோம், மகிமையால் நிரப்பப்படுவோம். இவ்விதமான ஒரு வாழ்க்கை இந்த நாள் முழுவதும் தமது பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. அப்படி செய்தபடியால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரியுங்கள், துதியுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள், கிருபை என்று உள்ளது என்று சொல்லுங்கள், மகிமையால் நிறைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.